அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்கள், திருமணமான பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மூடே வரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு செக்ஸ் தாட்டே வந்து வரமாட்டேங்குது, என்னால் செக்ஸில் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆண்களும், என் ஒய்ஃபை பார்த்தாலோ அல்லது எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலோ எனக்கு மூடே வரமாட்டேங்குது, எனக்கு செக்ஸ் தாட்டே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்றத வந்து ஒரு காமனான கம்ப்ளைண்ட். இந்த மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷுவல் தாட்டை வந்து, மனநிலையை வந்து சில காரணிகள் வந்து அதை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே, ஏன் இந்த பொருள் இங்கே இருக்குது, ஏன் அந்த பொருள் அங்கே வச்ச, இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதனாலே அவங்களுக்கு வந்து மூட் அவுட் ஆகிடும். அதனால் என்ன ஆகும், தூங்க போகிற வரை அவங்க வந்து எரிச்சலாக ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த எரிச்சல் வந்து நாம், அதாவது ஆணோ பெண்ணோ அவங்க வந்து கரெக்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு எரிச்சல் வந்து ஏற்படும். அப்புறம் எப்படி அவங்களால படுக்கையில் வந்து சந்தோஷமான ஒரு சுகத்தை வந்து கொடுக்க முடியும்? சரி, ஓகே. இப்போ இந்த மனநிலையை மாற்றக்கூடிய காரணிகள் என்னென்ன, எதை சரி பண்ணால் அந்த ரொமான்ஸ் மூடு வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு. எப்பயுமே ஒரு சரியில்லாத சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து வயிறை அப்செட் பண்ணி நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸே வந்து அப்செட் பண்ணிடும். ஸோ ஈஸியாக செரிக்கக்கூடிய நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க. நைட்டில் வந்து எப்பயுமே வந்து ஹார்டான ஃபுட் வந்து எடுக்கக்கூடாது. முக்கியமாக வந்து நைட்டில் ஹெவி ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் தாட் வந்து வராது, ஒரு டல்னஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து வீடு உள் அலங்காரம். அதாவது வீடு வந்து எப்பயுமே நீட்டாக க்ளீனாக சுத்தமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். அந்த சந்தோஷத்திலே வந்து செக்ஸ் தாட் வந்து அதிகமாகும். முக்கியமாக அந்த கலர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பெட் வீடு வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், என்னென்ன கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் வந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ஊதா நிறம், அதாவது வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து மனசுக்கு அமைதி தரும். எனவே நீங்கள் இந்த படுக்கை அறையில் வந்து ஒரு லைட் கலர் நீங்கள் போடுறீங்க, ப்ராப்பரான லைட்டிங் வந்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து ரொமான்ஸ் மூட வந்து வரவழைக்கும். அடுத்தது வந்து ஆஃபீஸ் டென்ஷன். முக்கியமாக வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கான காரணமே ஆஃபீஸ் டென்ஷன். எப்பயுமே வீட்டுக்கு வெளியே செருப்பை கழட்டி விடும்பொழுது உங்கள் ஆஃபீஸ் டென்ஷனையும் உங்கள் லேப்டாப்பையும் உங்கள் மொபைல் ஃபோனையும் தூக்கி வச்சுருங்க. வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கூடவோ, குழந்தை கூடவோ அல்லது உங்கள் பெற்றோர் கூடவோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆஃபீஸ் டென்ஷனை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் தாட் வந்து வரவே வராது. உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இஷ்யூ இருக்கலாம், ப்ரைசல் இஷ்யூ இருக்கலாம், அல்லது உங்களுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கலாம், நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம். அந்த ஈகோ கிளாஷஸ் அந்த இதெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. ஈவன் ஒர்க் டென்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு விடிய விடிய வேலை இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே லேப்டாப்பையோ அல்லது மொபைல் ஃபோனோ எடுத்து வச்சு ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் கணவனோ அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையோ உங்கள் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? ஆஃபீஸ் வேலையை வீட்டில் செய்கிறீங்கன்னா வீட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கண்டிப்பாக கம்மி ஆகிடும். அப்போது இந்த மாதிரி ஒர்க் டென்ஷன் அதிகமாகும்போது எப்படாப்பா தூங்கலான்னு தான் தோணுமே தவிர ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மூடே வராது. ஸோ எப்பயுமே ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் வேலையை வாசல் படியோடு விட்டுட்டு வீட்டில் உங்களுக்காக ஒரு மனைவி இருக்கான்ற ஒரு தாட்டோட வந்து அவங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரொமான்ஸ் மூடு கண்டிப்பாக வரும். படுக்கறைகள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். இதை தாண்டி ஊட்டச்சத்து குறைபாடு. நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்புல வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்காது. அயன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. எப்பவுமே டயர்ட்னஸ் 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் டெய்லி உணவில் கீரை, பழங்கள், காய்கறி இதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அசைவ உணவு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், ஆனால் நைட் நேரத்தில் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நைட்டில் லைட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களால் உடல் உறவில் ரொம்ப வேகமாகவும் சந்தோஷமாகவும் ஈடுபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையோ கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தே ஆர் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்பொழுது பழைய நினைவுகள் அல்லது புது விஷயங்கள் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசலாம். அப்போது அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டிங்ஸ். முக்கியமாக பெண்கள் வந்து எப்பயுமே வீட்டிலே இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வெளியே போகணும்னு விருப்பப்படுவாங்க. ஆண்கள் வந்து வெளியவே இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க வாரத்தில் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வந்து வெளியே போகிறதுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில மாத்திரைகள் வந்து உடலுறவுனுடைய வேட்கையை வந்து குறைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த மாத்திரைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. இதை தாண்டி ஆண் பெண் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கணும். மனசு விட்டு பேசினா
பாதி பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிடும். நிறைய பேர் மனசு விட்டு பேசுகிறன்ற பேரில் பிரச்சனையை வந்து வளர்ப்பாங்க. அந்த மாதிரி மனசு விட்டு பேச வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து வராது. மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்த உடனே டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டிவி பார்க்கும்போதோ அல்லது மொபைல் ஃபோன் பார்க்கும்போதோ நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ப்ளஸ் மென்டல் டென்ஷன் அதிகமாகிட்டு அது ரொமான்ஸ் மூடை வந்து பாதிக்கும். இப்போ பெண்கள் கூட வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நைட் லேட் நைட் வராங்க ஆண்கள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூட் பாதிப்புலேருந்து வெளியே வந்து அவங்க பொண்ணை பார்த்த உடனே ஒரு நல்ல ரொமான்ஸ் மூடு வர மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதே மாதிரி பாத்ரூம் குளியல் மந்த்லி ஒன்ஸோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குளிங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கொடுக்கும். ஸோ ரொமான்ஸ் மூடு வரல அப்படின்றது எல்லாமே ஒரு பொய் தான். ஏன்னா கண்டிப்பாக ரொமான்ஸ் மூடை வரவழைக்க முடியும். அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட் செக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நைட்டு வந்தவுடனே அப்படி ஒரு மெக்கானிக்கலாக செக்ஸ் வைக்காமல் காலையில் கிளம்பும்போதே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு டச், அதே மாதிரி நீங்கள் கிளம்பிடலாம். ஈவினிங் வந்த உடனே ஜஸ்ட் ஒரு ஹக் அண்ட் கிஸ், அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அன்றைக்கி நைட் வந்து அவங்களுக்கும், அதாவது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும், இன்றைக்கி நைட் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அவங்க வந்து அந்த செக்ஸில் வந்து முழு ஈடுபாடோடு ஈடுபடலாம். ஸோ மூட் அவுட்டு, எனக்கு வந்து ரொமான்ஸ் மூடு வரல அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு கன்சல்ட் எ சைக்காலஜிஸ்ட், ஒரு உளவியல் ஆலோசகரை பார்த்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, மனநலம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது உடல்நலம் சார்ந்த பிரச்சனையோ இருக்கான்னு அவங்கள கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரொமான்ஸ் இஷ்யூஸில் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். உங்களுடைய ரொமான்ஸ் வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.